फ्रेंड्स वेलकम बैक टू वंडर पॉलिन चैनल இன்னைக்கு நம்ம gardeningல ஒரு தொட்டில இருந்து இன்னொரு தொட்டில எப்படி செடியை மாத்தி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் நான் என்னென்னலாம் யூஸ் பண்றேன் செடிகள் நல்லா வளர்றதுக்குன்றத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போ फ्रेंड्स நம்ம வீட்ல இருக்கிற வீணா போன அரிசிங்க வீணா போன கோதுமை இதெல்லாம் பூச்சி வந்து வந்துருச்சு அத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம யூஸ் பண்ண நம்ம வயிறுக்கு கெடுதி ஆயிடும் அதனால இது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும் இதுகூட அரிசி கழுவுன தண்ணி நம்ம பழத்தோல் காய்கறி வெட்டின தோல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வெச்சுக்கணும் இத 2 டேஸ் வேணாலும் ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கும் போது நல்ல ஃபெர்டிலைஸ் ஆயிடும் இது ஃபெர்மென்ட் ஆயிடும் மாவு வச்ச பாத்திரத்துல கழுவி ஊத்துன தண்ணி மீன் கழுவுன தண்ணி சிக்கன் கழுவுன தண்ணி மட்டன் கழுவுன தண்ணி இந்த மாதிரி எல்லா தண்ணிகளையும் சேர்த்து வெச்சுக்கணும் ஒரு பக்கெட்ல இதுல ஊத்தி வச்சு நல்லா புளிக்க வச்சிரணும் புளிக்க வச்சிட்டு போகுதுல நிறைய ஈஸ்ட் பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆயிடும் இத நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி வரலாம் ஃபுல்லா ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊத்துணும் ஒரு ஒரு செடிக்கும் அப்படி ஊத்தும் போது செடிகள் எல்லாம் நல்ல செழிப்பா வளரும் நான் இப்ப எங்க தோட்டத்துல உள்ள எல்லா செடிகளுக்கும் நான் இத ஊத்துறேன் இது முருங்கை அது அகத்தி இது பன்னீர் ரோஜா முடக்கத்தான் தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது மணத்தக்காளி ஆலோவேரா இது மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு தக்காளி இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறோம் நான் ரெண்டு தீமே கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறேன் இன்னைக்கு தண்ணி ஊத்த மாட்டேன் இதுவே கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இறங்கட்டும்னு வெயிட் பண்ணுவோம் தக்காளி காய் வந்திருக்கு இது நல்லா புளிச்சிட்டு நல்லா வரும் இது பாருங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கல்லை தான் வச்சேன் நம்ம புதினா வாங்கிட்டு அந்த கம்பை தான் நட்டு வச்சு நல்லா வந்திருச்சு நமக்கு வேஸ்ட்ங்கிறது இன்னொரு உயிரினத்துக்கு அது ஊரமா இருக்கு பாருங்க நம்ம கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் எல்லாம் நம்ம கீழ கொட்டாம அத வேஸ்ட் பண்ணாம அத சேர்த்து வச்சு ஒரு ஒரு செடிக்கு நம்ம போடும்போது நல்ல ஒரு ஈல்ட் கிடைக்குது மல்லிகை மொட்டு வச்சிருக்கு நிறைய சின்ன சின்னது இருக்கு இன்னும் இது அகத்திக்கிற நல்லா வளர்ந்திருக்கு இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி செடியா வச்சது தான் நல்லா இப்ப வளர்ந்துருச்சு எங்களுக்கு தேவையான கீரைகளை இது கொடுக்குது குண்டு மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கு மிளகாய் க்ளீன் பண்ணும்போது கிடைச்ச விதைகளை தான் இதல சும்மா தூவி விட்டோம் அதுல ஒரு செடி நல்லா வளர்ந்து குண்டு மிளகாய் கொடுக்குது நம்ம இன்னைக்கு ஒரு தொட்டில இருந்து இன்னொரு தொட்டிக்கு எப்படி சேஃப்டியா செடிகளை மாத்துறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஓரத்துல தான் முன்னாடி லூஸ் பண்ணி விடணும் ஏற்கனவே தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கணும் ஒரு தொட்டில உரம் கலந்த மண்ணை ஃபர்ஸ்ட் கொட்டிடணும் கால் பகுதி மண்ணை நிரப்பிக்கணும் ஏன்னா நம்ம செடியில இருந்து மண்ணை கொஞ்சம் எடுப்போம் அந்த தாய் மண் கட்டாயம் போட வேண்டியிருக்கும் அப்பதான் ரூட்ஸ் எல்லாம் நல்லா வளரும் ஒரு கால் தொட்டி ரொப்பியாச்சு இப்போ அந்த செடியை வச்சிட்டு அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செம்மண் கொஞ்சம் போட்டுட்டேன் உரம் கலந்த மண் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ இந்த செடியை நல்லா லூஸ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வைக்க போகிறோம் இந்த வேர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வைக்கணும் இது கூட இருக்கிற தாய் மண்ணும் அந்த மண்ணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நல்லா இன்னும் மேலே மண்ணை போடணும் அடுத்து நம்ம பிரண்டை செடியை மாற்ற போகிறோம் இந்த தொட்டி ரொம்ப பழசானது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அதனால் இதுக்கு பெரிய தொட்டி அவசியம் தேவை அதனால் ஒரு பெரிய தொட்டியில் நார் கொஞ்சம் போட்டுக்கிறோம் உரம் கலந்த மண் செம்மண் இதெல்லாம் நிரப்பிப்போம் இந்த செடியே ரொம்ப பெருசு அதில் இருக்க தாய் மண்ணும் நிறைய இருக்குது அதில் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அடியில் மட்டும் இந்த தொட்டியில் கொஞ்சமாக மண் போட்டுக்கிட்டு தேங்காய் நார் கொஞ்சம் போட்டுக்கிட்டு தேங்காய் நார் ஏன் போடுறோன்னா இந்த தண்ணியை அங்கேயே தக்க வச்சுருக்கோம் வேர்கள் சீக்கிரம் காயாது ஃபுல்லாக அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன் சைடில் கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரோஜா இது நல்லா பூத்துச்சு நிறைய பூக்களை கொடுத்துச்சு அதுவும் இந்த கொரோனா பீரியடில் ஏகப்பட்ட பூ இருந்துச்சு இந்த செடியை இப்போ இன்னொரு பெரிய தொட்டியில் மாற்றினா இன்னும் நிறைய அது பூக்களை கொடுக்கும் அதனால் ஒரு பெரிய தொட்டியில் மாற்றலாம் இந்த தொட்டி அதுக்கு பத்தலை ஒரு பெரிய தொட்டியில் மாற்றியாச்சு இதையும் அது போலவே சைடிலெல்லாம் மண்ணை கொட்டணும் இப்போது தண்ணி ஊற்றி அந்த தாய் மண்ணும் போட்ட உர மண்ணும் ஒன்னோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்து வச்சிடணும்
செட் ஆயிடுச்சு. இதெல்லாம் மழை காலத்துல செஞ்சா செடி நல்லா வேர் பிடிச்சி வளரும். அடுத்து ஒரு ரோஜா செடியை நம்ம புதுசா ஒரு தொட்டியில வைக்க போறோம். அது வாங்கிட்டு வந்தது அந்த சின்ன பாக்ல இருந்துச்சு. சரி, ஒரு தொட்டியில வச்சா இன்னும் நல்லா வருமேன்னு வச்சிருக்கோம். அரை தொட்டி மண்ணை நிரப்பிட்டு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்டனிங் டூல்ஸ் விற்கிது. அடுத்த வீடியோவில் கார்டனிங் டூல்ஸ் எதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த வேர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மருந்து போடுறன்றதையும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ கட்டாயம் வாஷ் பண்ணுங்கள். டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்ற. இந்த செடியை வச்சாச்சு. இது ஒரு புது வரவு எங்கள் வீட்டுக்கு. என் பொண்ணு பாலினுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ ரோஸு, அதனால் சரின்னு ஒன்று வாங்கினோம். வச்சாச்சு. இது வரும்போது ஒரு பூவோட கூட வந்துச்சு. இது இன்னும் எத்தனை பூக்கள் பூக்க போகுதுன்னு பார்ப்போம் வருங்காலத்தில். இதுக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடணும். அப்போ தான் ரெண்டு மண்ணும் மிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் சேகரித்து அதை வீணாக்காமல் நான் என்னுடைய கார்டனில் இருக்க எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவேன். அது நல்ல பலனை கொடுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குதுன்ட்டு. சின்ன தொட்டியில் இருந்த வரைக்கும் இதில் நிறைய பூக்கள் இல்லை. நாங்கள் தொட்டி மாற்றின பிறகு தான் இதில் நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கள் வருது. ஒரு ஒரு நாளைக்கும் இவ்வளவு பூ பூக்குது. ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது பாலின் வச்சுப்பாங்க. வச்ச பிறகு அதனுடைய களைகளெல்லாம் இந்த மாதிரி கிளி கிளி போட்டுடணும். அப்போ தான் புதுசாக இலைகள் வந்து அதில் மொட்டு வச்சு அதில் பூ வரும். டெரஸ் கார்டனில் இப்படி பராமரிப்பது நல்லது. நம்ம வச்ச பிரண்டா செடி நல்லா ஃபிக்ஸ் ஆகி திரும்ப துளிர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடமிளகாவும் இன்னும் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பிரண்டையும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. முன்னக்கி இப்போ புதினா பாருங்க, இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. பன்னீர் ரோஜாலேருந்து ஒரு மொட்டு உடஞ்சிருச்சு. அதை ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி அதில் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே விரிஞ்சிருச்சு. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மொட்டை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இப்படி பண்ணால் அது இயற்கையோடு சேர்ந்து காற்றையும் சூரிய ஒளியும் எடுத்துக்கிட்டு அழகாக மலர்ந்துருச்சு. இது நம்ம தொட்டி சேஞ்ச் பண்ணோம்ல, அந்த செடியிலேருந்து வந்த புதிய பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தை தருது. காலம் வர்றதுக்கு முன்னாடி தொட்டி மாற்றிட்டா அந்த செடிகள் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், அதில் நல்லா வளரும். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து தொட்டி மாற்றினதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் கழித்து எடுத்த வீடியோ. நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இது பாருங்கள், பன்னீர் ரோஜா இன்னும் கொஞ்சம் கலைகளெல்லாம் வந்துருச்சு. சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ ரோஜா பூவே கொடுத்தாச்சு. இதுவும் அதான் 20 நாள் சொன்னால 20 நாள் கழித்து எடுத்தது, அதனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு செடியை நல்லா அழகாக கொண்டு வந்துட்டோம். இது பாருங்கள், செம்பருத்தி இந்த தொட்டியும் மாற்றினது தான் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. செடி வந்து மறுபடியும் காப்பாற்றப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தொட்டி மாற்றும் போது சில செடிகள் வந்து இறந்துரும், அது மாதிரி விடக்கூடாது. கவனமாக வேர்களை ஃபிக்ஸ் பண்ணாலே அது நல்ல பலனை கொடுக்கும். நிறைய பூக்கள் பூக்குது. இதுவும் முன்னை விட இப்போ அதிகமாகவே பூக்குது. தக்காளியும் பழமாயிடுச்சு. இது முடக்கத்தான் கீரை. இது முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலிக்கு ரொம்ப உகந்தது. இது பாருங்கள் அகத்தி கீரை, பக்கத்தில் முருங்கைக்கீரை. இந்த மாதிரி வந்து நிறைய கலைகள் வரும். இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா, எங்கே கலை உடைக்கிறோமோ அங்கே கட்டிடணும். கட்டிட்டால் அது வெயிலில் காயாது, மழையால் அழுகி போகாது. கட்டுறதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சாணியோ இல்லை அதில் இருக்க மண்ணையோ செடியோடைய மண்ணையோ வச்சு அது மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கட்டிடணும். ஸோ அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்டனிங்கில் நம்ம பார்த்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கார்டனை அழகாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை.